of you. சரி, நாங்கள் எங்களுடைய படிப்பிலேயே வாட் இஸ் ஈஸ் டு ஃபாலோ யேஷுவா. பீபிள் சே தட் ஐ ஆம் எ கிறிஸ்டியன் ப்ரவுட்லி, நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படி என்று சொல்லி, பட் வாழ்க்கையில் யாரை பின்பற்றுகிறார்கள்? ஹூம் ஆர் தே ஃபாலோவிங்? ஹூம் ஆர் யூ ஃபாலோவிங்? யாரை பின் செல்கிறோம்? யாரையாவது பின் செல்லத்தான் வேணும். பிள்ளைகள் கவனமாக கேளுங்கோ, தாய்தப்பர்மார் கவனமாக கேளுங்கோ, எல்லாம் ஒரு சம்பிரதாயமாக வந்துடும். நடிகில் முறை காரியத்தை செய்கிறபடியினாலே எங்களுடைய முந்தைய வாழ்க்கையிலே எப்படியாய் நாம் இருந்தோம் என்று பவுலப்போஸ்தலன் கூட எபேசியர் 2 தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. என்னத்தை நாங்கள் பின்பற்றினோம்? பிளீஸ் கெட் தட் இன் யுவர் ஹார்ட். எங்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் பின்பற்றியது எங்களது மனம், சித்தம், உணர்ச்சிகள், எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய வழிகள், இவைகளைத்தான் நாங்கள் பின்பற்றினோம். அக்கிரமங்கள் 4:2 பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். Sin brought death. பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. மரணம் பிரிவு, தேவனுக்கும் மனுஷக்கும் இடையிலே பிரிவை கொண்டு வந்தது. அவரோடு தொடர்பு இல்லை. ஏதோ ஒரு மதத்திலே இருந்து மதத்தை வழிபட்ட நாட்கள், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இது வெளிச்சமடைஞ்சவர்களுக்கு எழுதுகிறார். ஓகே, பட்டணத்திலே முந்தின காலத்திலே, முந்தின வருஷங்களிலேயோ இந்த உலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்படி, இந்த உலக வாழ்க்கையின்படி எல்லாரும் ஜீவிக்கிற வாழ்க்கை பேட்டர்ன், அதன்படிக்கு நாங்கள் ஜீவித்தோம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிற டீமன் ஸ்பிரிட், ஆகாயத்து அந்தகார பிரபு, அந்த ஆவிகளுக்கு ஏற்றபடி நாங்கள் நடந்து கொண்டோம் என்றால் நாங்கள் நடந்தும் ஜீவித்தோம். ஆவியிலே நடங்கள் என்றால் ஆவியிலே ஜீவியுங்கள், வார்த்தையிலே நடவுங்கள் என்றால் வார்த்தையிலே ஜீவியுங்கள். தொடர்ந்து நாங்கள் ஜீவிக்கும் ஜீவியத்தை நடவுங்கள் என்று போட்டிருக்கிறது. ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் that includes Paul also. பவுலும் தான் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சம் உடல் மனசும் வெறுமையவைகளை செய்து, சுபாவத்தினாலே according to our natural character மற்றவர்களை போல கோபாக்கினி பிள்ளைகளாக இருந்தோம். மற்றவர்கள் உலகத்தார் எல்லாரையும் போல தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், இரக்கத்திலே கடல் போன்ற உள்ளம் கொண்டவராய், நம்மில் அன்பு கூர்ந்த தமது மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில், பாவங்களில், கட்டளை இல்லாத ஜீவியத்திலே செத்து போனவர்களாக இருந்த நம்மை மெஷியாவோட கூட உயிர்ப்பித்தார். தயவினாலே விடுதலை அடைந்தீர்கள். ஆல்ரைட், சோ நாங்கள் இன்றைக்கு இதுவரையிலும் பார்த்தது, இயேசுவ சொன்ன நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை. அப்படி அந்த சொல்ல பாய்கிறது நல்லது. ஜீவன் என்றால் எல்லாம் இருக்குமா? அவ்வளோவாங்க
அந்த அர்த்தத்தை சரியா புரிந்து கொள்ள முடியாது. I am the way, I am the truth, I am the life. ஏன் நானே வாழ்க்கை என்று சொன்னார்? அதை கொஞ்சம் வேத வாக்கியங்களுக்கு கூட நாங்கள் பார்ப்போம். சரியா? அவரே வாழ்க்கை. பாவத்தினாலே ஆதாம் தொடக்கம் உலக ஜனங்கள் தேவன் திட்டமிடாத பிசாசின் வாழ்க்கைக்குள்ளே நுழைந்தார்கள். ஓகே, yeah, the reason why Yeshua came and said I am the life, நானே வாழ்க்கை, மனுஷன் வேறொரு வாழ்க்கைக்குள்ளாய் நுழைந்தான் பாவத்தினாலே. தேவனோடு தொடர்பு இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழைந்தான். அவன் காலம் குறுகியது, மரணம் வந்தது. இன்று வரை பிறந்த யாவரும் மரித்தார்கள். ஜீவிக்கிறவர்கள் நேரம் வரும் மரிப்பார்கள். வாலிபரோ வயதுபரோ யாரோ. Now listen carefully. We were in a different type of life, a different pattern of life. இன்னும் ஒரு மாதிரியான ஒரு ஜீவியம். தேவன் தைல பண்ணாத, தேவன் எங்களுக்கு அளவிட்டு கொடுக்காத ஒரு ஜீவியம் பாவத்தினாலே மனுஷனுக்கு வந்தது. பாவ சுவாபம் அவனுக்குள்ளே வந்தது. பிசாசு அவனை ஆளத் தொடங்கினான். சூழ்நிலைகள் ஆளத் தொடங்கியது. பிசாசு இன்றைக்கு வரை பூமிக்கு அதிபதியாயிருக்கிறான். அவன் ஆளுவது பொய்யினாலும் வஞ்சிப்பினாலும். ஓகே, சோ யேசுவுக்கு பின்னாலே போகிறது என்றால் என்ன என்பதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். இட்ஸ் நாட் அபவுட் கோயிங் டு சர்ச். ஒரு கிறிஸ்துமஸ் சபை என்று அதுக்கு போறது பற்றி அல்ல. நோ, நூற்றுக்கு நூறு விதமே இல்லை. இதுதான் பாரம்பரிய வஞ்சிப்பு. நாளாந்தம் யூ பிரஷ் யுவர் டீத் அண்ட் வாஷ் யுவர் ஃபேஸ் ஆர் யூ ஹேவ் அ ஷவர். நாளாந்தம் செய்கிற வேலைகள் உன் கழுவி பல எல்லாத்தையும் விளக்கி. நோ நோ நோ, தேவன் பிழையான வாழ்க்கைக்குள்ளே நுழைந்த மனுஷனை தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக அனுப்புவதற்கு முதலாவது அவர் வந்து சொன்னது ஐ எம் த வே. மனுஷன் பாவத்தினால் வழியை இழந்தான். எந்த வழி? தேவனுடைய சேரும் வழி. அவர் சொன்னார் நானே வழி, என் மூலம் அல்லாமல் எவருமே அதி உயர்ந்த தேவனுடைய வரமாட்டான். நாங்கள் டேடியின் இடத்தில் வரமாட்டான் என்று போட்டிருக்கிறோம். இது உலகத்திலே பிறந்த எல்லாருக்கும் தேவையான உண்மை, தேவனுடைய உண்மை. He is the way. சபை வழி அல்ல, கிறிஸ்டியன் சர்ச். கிறிஸ்தவம் வழி அல்ல, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் த வே. ஏதோ போதனைகள் வழி அல்ல, சம் டாக்டரின்ஸ் வட் எவர் இஸ் நாட் த வே. த வே இஸ் அ பர்சன், த சன் ஆஃப் த லிவிங் காட், எலோஹிம். தேவனிடத்துக்கு போகும் வழி அவரே தான். That's what we saw. கடந்த ரெண்டு நாட்கள் ஆரம்பித்தது அதிலே தான். அதி உயர்ந்த தேவனிடத்துக்கு போகிறதுக்கு அவரே வழி. அப்ப அவர் வழி என்றால் அவருக்கு பின் செல்ல வேண்டும். எல்லாவற்றால் அதி உயர்ந்த தேவனை அடைய முடியாது. மனுஷன்
வழியை இழந்தவன் தனக்கு பல வழிகளை ஏற்படுத்தி கொண்டான். இந்த அறிவு எல்லாருக்குமே இல்லை. தாங்கள் எடுத்திருக்கிற வழி வஞ்சிக்கப்பட்டு சரி என்று நினைக்கிறார்கள். மனுஷனுக்கு சரியாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12 அவனுக்கு சரியா தெரியுது. ஒரு சொல்றானோ, ஏதாம் இந்த I'm a Catholic, I'm a Methodist, I'm that, I'm Anglican, I'm a Hindu, I'm a Islam, I'm that, I'm this. எதுவும் சொல்லிக்கொண்டே போகலாம். சொலமனுக்கு கிடைத்த வெளிப்படுத்துதல்ல, அவன் சொன்னான் மனுஷனுக்கு சரியாக தோன்றுகிற ஒரு வழி ஒன்று உண்டு. அப்படியா தோன்ற வழியிலே லட்சக்கணக்கானவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் நிலைத்து இருக்கிறார்கள். அதை ஆராய்ந்து பார்க்கணும் போற வழி சரிதான். உண்மையை அறிய விரும்புகிறவர்களுக்கு தேவன் கட்டாயம் வெளிப்படுத்துவார். அதாவது அவர்களை சொல்லலாம் நியாய தீர்ப்பு நாளிலே, தேவனே நான் உண்மையை அறிய விரும்பினேன், உண்மை தேவனை வழிபட விரும்பினேன், எனக்கு யாரும் சொல்லவில்லை. தேவன் நீதி உள்ள தேவன், அவர் வழிகள் எல்லாமே நீதி. எந்த வித ஒரு அநியாயமும் அவரிடத்திலே காணப்பட முடியாது. பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற மனுஷனின் மகனும் அல்ல. அது உயர்ந்த தேவனும் அவருடைய மகன் இப்பொழுது உயிர்ப்பிக்கும் ஆவியாயிருக்கிறவர். அதுவே தேவனுடைய குடும்பம். மகனும் தேவனுடைய சுபாவத்திலே தன்மையிலே the very substance, the essence of God the Father. தாப்பனாகிய தேவன் அதி உயர்ந்த தேவன், அவருடைய மகன் உயிர்த்தெழுந்த அவராலே எழுப்பப்பட்ட உயிர்ப்பிக்கும் ஆவியாய் இருக்கிறவர். அவரே சிறுவரை மறித்தவர். அதி உயர்ந்த தேவன் அல்ல, அவர் மாம்சத்திலே வரவில்லை. அதி உயர்ந்த தேவன் மகனான் வந்தார். தகப்பன் அதி உயர்ந்த தேவன், அவருக்குள்ளாக இருந்து சகலத்தை நடப்பித்தார். ஆதியிலே தொடக்கம் அதி உயர்ந்த தேவனும் மகனும் ஒன்றாக சிருஷ்டிப்பின் வேலையிலே ஈடுபடுகிறதை தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தார். ஆதியிலே ஜான் இஸ் டேக்கிங் அஸ் பேக் டு Genesis chapter 1, ஆரம்பத்திலே பெரஷித், அதான் இந்த ஹீப்ரூ வேர்ட், ஒன்று ரெண்டு அங்கேயுமாக தெரியும். ஸோ சரி, பெரஷித் இஸ் இன் த பிகினிங், அங்கே சொல்லப்பட்டதை இங்கேயோ ஜான் தன் புத்தகத்திலே இன் த பிகினிங். பழைய பாடு எபிரிய பாஷையிலே, புதிய பாடு கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டது. But this is the same meaning. And again in this, one of the three letters, முதலாவது கடிதத்திலே, in the beginning, again, we must see all those things. What is it in the beginning? ஏன் அப்படியா அதை அவன் சொல்லுகிறான்? இதுக்கு டைம் எடுக்க வேண்டும், தீர்மானம் எடுக்க வேண்டும், நேரத்தை மீட்டெடுக்க வேண்டும். எதையாகுதல் கொடுத்து அந்த நேரத்தை நீ மீட்க வேண்டும். டைம் will run out very quickly. Oh yes.
யஷ்வாவின் வழியில் போகும் நேரத்தில் அவரை வழியாக அவருக்கு பின்னால் சென்று நாம் தேவனை அடையும் அந்த வழியை பின்பற்றுகிறோம். பாவத்தினாலே மனுஷன் வழியை இழந்தான். அவன் கண்டுபிடித்த வழிகள் மதம், சில புலவர்கள் பாட்டுகள்ல அந்த சில வார்த்தைகளை போடும் நேரத்திலே வேத வாக்கியங்களோடு ஒப்பாக ஒரு சில காரியங்கள் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். அதை பார்த்து he made the aircraft plane. See? அப்ப அந்த பாட்டில் படிய பறவையை கண்டான், அங்க போயிட்டு பறவை விமானம் படைத்தான். எதனை கண்டான்? இப்பகல் எதனை கண்டான்? வாழ்க்கையில மதங்களை படைத்தான். எந்த ஒரு மதமும் தேவனண்டை கொண்டு செல்லாது. ஈவன் ஜுடைசம், Christianity, Islam or Sikhism, I don't know about the other things. Listen, மனுஷனுடைய வழி மதம், தேவனுடைய வழி மகன். மதமல்ல, அவருடைய மகன். I hope you got that into your heart. So he is the way. அவரை பின்பற்றுவது, வார்த்தைக்கு பின்னாலே செல்வது. யேசுவாவை பின் செல்வது, வார்த்தையின் வழியை பின் செல்வது. The Torah, தேவனுடைய ஒழுங்குகள், தேவனுடைய கட்டளைகள், அவருடைய பிரமாணங்கள். Then everybody says, I'm following Yeshua. You have to follow the commandments. All right? அடுத்ததாக நாங்கள் பார்த்தது, நானே உண்மை. யேசுவாவை பின்பற்றுவது உண்மையை பின்பற்றுவது. யேசுவா, இயேசு கிறிஸ்துவை பின் செல்வது என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளுக்கு பின் செல்வது, அவரது வார்த்தைக்கு பின்னால் செல்வது, அவர் கொண்டு வந்த வார்த்தை எல்லாமே அதி உயர்ந்த தேவனுடையது. அவரே தம்முடைய வார்த்தைகளை அவர் வாயிலே போட்டார். பூர்வ காலங்களிலே தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசிய தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு வார்த்தையை கொடுத்தது அவருடைய மகன் யேசுவா. முதலாம் முதலாம் அதிகாரம் 1:10-11. இந்த கடைசி நாட்களிலே மகனில் இருந்து அவர் பேசி இருக்கிறார். The Most High Elohim, அதி உயர்ந்த தேவன் மகனுக்குள்ளாக இருந்து பேசி இருக்கிறார். நான் டாடியிலும் டாடி என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் என்று அடிக்கடி சொன்னார்.
சோ யேசுவாவை பின் செல்வது அவருடைய உண்மையை பின் செல்வது, அவரது வார்த்தையை பின் செல்வது. யோகனான் 14:16 இதெல்லாம் உங்களுக்கு தந்தேன். யோகனான் 17:3 உண்மைக்கு பின்னாலே செல்கிறவர்கள் அவரை பின்பற்றுகிறார்கள், மற்றவர்களால் என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, கீழ்ப்படுகிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. என் ஆடுகள் என் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவில்லை. கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லவில்லை. எந்த ஒரு சபையின் நாமமும் அங்கே இல்லை, பெயரும். மை ஷீப், அவருக்கு சொந்தமில்லாத ஆடுகள் எனப்பட்ட மனுஷர்கள் உண்டு. அவர்கள்தான் அவர் வாயினாலே கடைசியிலே கேட்பார்கள், ஐ டோன்ட் நோ யூ, நான் உன்னை அறியேன். இதுக்குள்ளே கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும் ஜீவித்தவர்களுக்குள்ளே யூதர்கள் எனப்பட்டவர்களும் இருப்பார்கள். Not all the Jews, they obey the word. யூதர்கள் அவருடைய கட்டளைக்கு மாறாக நடந்தார்கள், நடக்கிறார்கள். அதனால தானே அவர்களை சிதறடிக்கப்படினார் உலகெங்கும். மிக குறிப்பாக சபட் டே ஓய்வு நாளை வைத்திருக்காதபடியால். That's why அவர் எச்சரித்தால் தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்கள் கேட்கவில்லை, கேட்க மாட்டோம் என்று சொல்லி அவர்களுக்கும் கல்லறிஞ்சு அவர்களையும் கொண்டார்கள். When the time came, there was no remedy. ஒன்றுமே செய்ய முடியவில்லை. சிதறடிக்கப்பட்டார்கள் எல்லா இடத்திலும். யேசுவாவை பின்பற்றுவது அவரது வார்த்தை, அவரது உண்மை, அவரது வார்த்தை உண்மை. 17:17 யோகனான் அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாமே அதி உயர்ந்த தேவனுடையது, அதுவே உண்மை. யோகனான் 14:24 நீங்கள் கேட்கும் வார்த்தை என்னுடைய வார்த்தைகளால. That's why இன்றைக்கு நான் இதை பேசும் பொழுது கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கடவுளின் ஊழியக்காரர்கள் எனப்பட்டவர்கள் தங்கள் சொற்களால் கல்லுகளை ஏறுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டு ஆறுதல் அடையும் ஜனங்களின் வீட்டுக்குள்ளே பூந்து வசப்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள். அவர்களை போட்டு திட்டுகிறார்கள். அவர்களுக்கு வேறு வேலையே கிடையாது. உண்மையற்றவர்கள், பரீட்சைக்கு நிற்காதவர்கள். நோ, எதற்காக பிறந்த நான், எதற்காக அழைக்கப்பட்டேன், எனக்கு ஒரு சாட்சி இருக்கிறதா, யாரை பின்பற்றுகிறேன், என்னிடத்தில் உண்மை இருக்குதா, பிரயாசிக்கிறது, அந்த கேள்விகளை யாரும் கேட்கிறதில்லை. கடவுளின் ஊழியக்காரர் என்று சொல்றார்கள். I'm even talking about the Catholic leaders or the Anglicans or the Methodists or the CPM. Let it be anybody. எல்லாரும் நாங்கள் உண்மையை பின்பற்றினால் ஏ பிரிவினையும் சண்டையும் பொறாமையும் எரிச்சலும். தேவனுடைய உண்மையின் வார்த்தை எல்லாமே ஒரு புத்தகத்தில் இருக்குது. Follow one book. That's the only book. ஒரே தேவன், அது உயர்ந்த தேவன். பூமிக்கு வந்த அந்த நேரத்திலே ஒரே புராண மகன்
அவருடைய மகன் அவரே தான் சிலுவையிலே சித்திரவதை செய்யப்படும் மரத்திலே மறித்தவர். நாட் அதி உயர்ந்த தேவன். அவருடைய திட்டம், தேவன் திட்டம் யேசுவாவின் வாழ்க்கையினால் நிறைவேறியது. பிலாத்துவோடு பேசும் நேரத்திலே உண்மைக்கு சாட்சி கொடுக்க பிறந்தேன். அவருக்கு பின்னால போகிறவர்கள் உண்மைக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். உண்மை எது? தேவனுடைய வார்த்தைக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியுது. உங்களுக்கு சொன்னேன், நீ வேலை செய்யற இடம் பேங்கோ கச்சேரியோ, மேபி யூ ஆர் எ ஸ்கூல் டீச்சரோ, இன் எனி அதர் ஆபீஸ், தி எம்சிஸ் ஆபீஸ் ஓ டிஎஸ் ஆபீஸ் ஓ, வேறு எந்த காரியாலயமோ எந்த ஆபீஸ் ஆகியும் இருக்கட்டும், நீ வெளிச்சம் அடைந்ததுண்டானால் நீ வாசல் வழியாக உண்மையானவரின் வழியாக உள்ளே போனதானால், உள்ளே ஆட்டு தொழுவத்துக்குள்ளே நீ உண்மைக்கு சாட்சியா இருக்க வேண்டும். நீ வேலை செய்யும் இடத்திலே வாயை சும்மா வச்சிருக்க முடியாது, அது ஒத்து போகிறதாகும். நீ மௌனமாய் இருப்பது அவரை மறுதளிக்கிறதுக்கு சமன். இது எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டாயிட்டது. இதால கேட்டு இதால விட்டால் ஒன்றும் செய்யலாது. ஒரு ஜாதியாரின் பூசைகளுக்கு அதுக்கு உனக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லிட்டு நீ வேலை செய்கிற இடத்துலயோ ஸ்கூல்லையோ அவர்கள் சடங்குகளுக்கு பண்டிகைகளுக்கு நீ போட்டியோ காசு, நீ மறுதளித்தாய் மகனை மட்டுமல்ல டாடியையும். நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும். முதலாம் யோகனான் 1:3, Thank you so much, Daddy, for the word you're giving us today. Help us to continue, Daddy. உமக்கு பிரியமானபடி உண்மையை விரும்புகிறவனும் உண்மை உள்ளவனவனும் எனக்கு செவி கொடுக்கிறான். The words that were spoken by Yeshua to Pilate. பிலாத்துவினிடத்தில் Yeshua கூறிய வசனங்கள் யோகனான் 18:37-38 அப்படியான வசனங்கள். உண்மை உள்ளவனவனோ அவன் எனக்கு செவி கொடுக்கிறான், எனக்கு கீழ்ப்படுகிறான், எனக்கு பின்னாலே வருவான். கிறிஸ்தவம் என்கிற ஒரு சொல்லை கொண்டு வந்து கிறிஸ்தவன் என்கிற ஒரு பெயர் புறஜாதியாரால் கூப்பிடப்பட்டு அதை கொண்டு வந்து அர்த்தம் தெரியாது தொடர்ந்து இவர்கள் கிறிஸ்தவ சமயங்களை நான் அங்கே போகிறேன், நான் பாட்டு படிக்கிறேன், வேதம் படிக்கிறேன் என்று சொல்லிட்டு எபேசியர் 2 வாழ்க்கையிலே தொடர்ந்து ஜீவிக்கிறார். நீ அப்படியா? மனம் திரும்பினாயா? உன் இருதயத்திலே மாற்றம் ஏற்பட்டதா? உண்மையை பேசுகிறாயா? உண்மையிலே நடக்கிறாயா? அந்த ஃபார்ம்ஸ் உண்மையாக சரியாக ஃபில் அப் பண்றியா? ஏதோ ஒரு ஃபார்ம் நீ ஃபில் அப் பண்ணும் நேரத்தில் ஆக்கள் திருக்காசு வர்றது, அது திறமையானவரோட சீ அப்படி போடுத்தவில்லை இப்படி போடுங்க, இல்லாட்டி வீசா கிடைக்காது. உண்மைக்கு சாட்சி கொடுக்க வந்தார், அவருக்கு பின்னாலே போகிறவர்கள் உண்மைக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். வாயை மூடி வைக்க முடியாது. உன் வாழ்க்கையை நேசிக்கிறாய், வாழ்க்கை தான் நாங்கள் தொடங்கிறோம். இப்ப உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன்,
வழியை குறித்து பார்த்தோம். இப்ப உண்மையை பற்றி பேசுகிறேன். உண்மையிலே நடக்காதவன், ஜீவிக்காதவன், யேசுவாவுக்கு பின்னால் செல்லுகிறவன் அல்ல. அவன் ஒரு கிறிஸ்தவன், அவன் அவருடைய சிஷ்யன் அல்ல. என் வார்த்தையில், என் உண்மையில், என் டோராவில், என் கட்டளைகளில் நீங்கள் நிலைத்திருந்தால் உண்மையாக என்னுடைய சிஷ்யர்கள். வார்த்தையில் நிலைத்து கீழ்ப்படிந்து வார்த்தையை பற்றிக்கொண்டு ஜீவிக்கிறவர்கள் உண்மையாக அவருடைய சிஷ்யர்கள் என்று யேசுவா சொன்னார். மெய்யாகவே இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லவில்லை. அடுத்த ஒரு சொல் வந்து ஜனங்களை வஞ்சித்தது, கிறிஸ்டியன்ஸ், புறஜாதியார் கொடுக்கப்பட்ட பேர் அந்தியோகியாவில். கிறிஸ்டியன், தட்ஸ் அ காமன் நேம், நாய் என்று சொல்ற மாதிரி. ஏய், நாயில பறையாவும் இருக்குது, சொறியும் இருக்குது, ஜெர்மன் செப்பர்டும் இருக்குது. சாதி இருக்குது. ஏன்படி வித்தியாசமான சாதிகள் வந்தது? டடியின் மனதில் இருந்தது, டடியின் மகனுமாக. ஒவ்வொன்ற உருவம் வித்தியாசம், காது வித்தியாசம், கண் வித்தியாசம், உனக்கும் எனக்கும் மாதிரி. இது துருவல மாதிரி இருக்கு இல்லையா? மை குட்னஸ். எனிவே, சிலர் இந்த நாய்களை வளர்ச்சி அதோடு சரியாக சம்பாஷணை பண்ணி அதோடு கிடந்து பிறண்டு, நான் வெளியூர்ல தான் அறிந்தேன், அவர்களது முகம் அந்த நாயிர முகம் மாதிரி மாறிப்போம். நாய் அவர்கள் மாதிரி மாறதில்லை, அவர்கள் நாயிரவர். அந்த போஸ்டர்ஸ் போடுவார்கள், எது நாய் எது மனுஷி என்று தெரிகிறது இல்லை. This I saw it in Canada. Anyway, that's just out of my message. All right. யேசுவாவுக்கு பின்னாலே போவது, உண்மைக்கு பின்னாலே போவது, கட்டளைகளுக்கு பின்னாலே போவது, அவரது ஒழுங்குகளுக்கு பின்னாலே போகிறது. ஓய்வு நாளை அனுசரிக்கணும் சொன்னால் அதுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறது, அவருக்கு பின்னால போவது. என்ன அவர் உண்மையை கொண்டு வந்தார். தேவாலயத்தில் இருந்தவர்கள் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அச்சிடப்பட்ட அந்த சுருள், எழுதப்பட்ட அந்த சுருளை ஏற்றுக்கொண்டார்கள், யேசுவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரே சொன்னார், ஏ மோசே உங்களுக்கு கட்டளையை கொடுத்தது, ரைட், பட் நன் ஆஃப் யூ கீப் த லா. டிட் நாட் மோசே கிவ் யூ த லா? நீங்கள் அந்த கட்டளைக்கு கீழ்படுவீங்க. வாட் வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். டு யூ என்ஜாய் தீஸ் திங்ஸ் வென் யூ ரீட் இட்? நன் ஆஃப் யூ கீப் த லா. நீங்கள் மோசேயை விசுவாசித்தால் என்னை விசுவாசிப்பீர்கள். ஹா, வை? ஏனென்றால் மோசே என்னை குறித்து எழுதினான். I don't know when you, அவரது உதவியோடு, when you
study often and know through the scriptures, வேதவாக்கியங்களுக்குள்ளாக நுழைந்து, you cannot find an interesting book in the whole world. விட வேறு ஒரு சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், பரபரப்பு கொடுக்கும், எக்ஸைட்மெண்ட் புத்தகம் இல்லை. அது தேவனுடைய புத்தகம். உலகத்தின் புத்தகம் the Facebook, that's not from God. அது உலகத்தின் புத்தகம். உலகத்தார் அதை விரும்பி அதிலே தங்களை தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் தங்கள் காரியங்களையும் வெளிப்படுத்துவார்கள். அதோடு இஞ்சி பாட்டுவோம். Right, so when we have finished the way, the truth, நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை. Okay, we come to நானே வாழ்க்கை. Why did he say நானே வாழ்க்கை? தேவன் மனுஷனை சிருஷித்த பொழுது இடையிலே சாகிறதுக்கு சிருஷ்டிக்கவில்லை. அவன் நாசியிலே மூக்களே ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவ மனுஷனானான். நெஃபெஷ், நாட் ஸ்பிரிட். ஜீவ மனுஷனானான், ஜீவ சிருஷ்டியானான், சுவாசமுள்ள ஒரு படைப்பு. ஆனால் மனுஷனுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அவனுக்கு சித்தம், உணர்ச்சிகள், யோசனைகள், கற்பனைகள் செய்யக்கூடிய அந்த தன்மையை கொடுத்தார். மனுஷன் ஆவியாக சிருஷிக்கப்படவில்லை. பவுலின் எழுத்துக்களை பல பிழையாக விளங்கி வேத வாக்கியங்களை புரட்டி இருக்கிறார்கள் என்று ராயப்பர் பீட்டர் சொன்னான். கடைசி இரண்டாவது கடிதத்திலே கடைசி வசனங்களில் தவிர்க்கப்பட்ட அந்த பழத்தை சாப்பிடுவது ஒரே ஒரு கட்டளை தேவன் கொடுத்தார். ஓன்லி ஒன் கமாண்ட்மெண்ட். தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் பழங்களையும் சாப்பிடவே சாப்பிடலாம். நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் பழத்தை சாப்பிடக்கூடாது. சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய். சாப்பிட்டார்கள், பேய் வஞ்சித்தது, பாம்பு உள்ளே வந்தது, ஆதாம் ஒன்றுமே செய்யவில்லை, அதை வெளியே துரத்தவில்லை. சில அறைக்குள்ள பாம்பு வந்தாலும் பயத்தில் அடிக்க மாட்டார்கள், சாபம் போட்டுரும். அதே சபிக்கப்பட்டதா இருக்கிற தேவன் பாம்பை சபித்தார். வாய்ச்சாலதான் நீ போவாய். That's in the word. மனுஷனுடைய கதை வணங்க ஆரம்பித்திருக்கிறோம். பூமி சபிக்கப்பட்டது. மனுஷனை சபிக்கவில்லை, சாபம் அவனுக்கு வந்தது பாவத்தினால். What a wonderful God we have.
உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு பூமியும் பூமியில உள்ளதும் சபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பேயினாலும் அசுத்தாவிகளினாலும் ஆளப்படுகிறது, மிருகங்கள் ஒன்றை கொண்டு விழுந்து விழுங்குது, மனுஷனும் அதே மாதிரி விழுங்குறான். இப்போ நேற்று முந்த நாள் நான் கேள்விப்பட்டது, ஒரு நியூஸில் போட்டிருந்து ஒரு தாய்க்கு ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு பிள்ளைகளையும் கொண்டு போட்டு பக்கத்து வீட்டில் போய் சொன்னால நான் இதை செய்து போட்டேன்ட்டு. I don't know whether that's in France or இப்படிப்பட்ட காரியங்கள் பெருகிக்கொண்டே போகும். ஏனென்றால் பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். ஏசாயா 60:1-2, ஜனங்கள் தாங்கள் எதிரே இடறுகிறார்கள் என்று அறியாதிருப்பார்கள். நீதிமொழிகள் 4:18-19, துன்மார்க்கருடைய பாதை வழி தேயுகோ வழி காரிருளை போல இருக்கும். துன்மார்க்கரின் வழி, யேசுவாவுக்கு பின்னால போகிறவர்கள் வெளிச்சம். ஏன்? அவரே வெளிச்சம், அவரே ஒளி. சோ மனுஷன் பாவத்தினூடாக மரணத்தை பெற்றான். கேள், இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாழ்க்கைக்கு மரணம் அவனுக்குள்ளாய் வந்தது. பிரிவு, தேவனுடைய உறவை இழந்தார். பாவம் என்றால் என்ன என்று தெரியாமல் தொடர்ந்து பாவத்திலே இருந்தார்கள். மனம் குழம்பி போனார்கள். மனுஷனை உண்டாக்கினதுக்காக அதி உயர்ந்த தேவன் யெகோவா மனஸ்தாபப்பட்டாராம். அப்படியே இதுகளை எனக்கு விளங்குறது இல்லை. பிகாஸ் ஹி நியூ ஆல் தி டைம் பட் ஐ டோன்ட் நோ. And then he decided to kill all the people. Kill? Yes. மனுஷனை அழிக்க சித்தம் கொண்டார். மீன்களை தவிர எல்லாம் அழிந்தது. என்றால் வெள்ளப்பெருக்கு, 40 நாள் மழை பெய்ந்தது. Now listen. மனுஷனுடைய எண்ணங்கள், நினைவுகள், அவனுடைய இருதயம் சிறு வயது தொடக்கமே பொல்லாததாயிருக்கிறது. பயங்கரமானதாயிருக்கிறது என்று தேவன் கண்டார். நேற்றுக்கு முந்தனும் நேற்றுக்கோ ஒரு தாய் ஒரு பிள்ளையை கொண்டு வந்தாள். அவளுக்கு ஜெபம் பண்ணி விடுங்க பிள்ளை, நான் உபவாசம் பண்ணினான். அவளுக்கு ஜெபம் பண்ணி கேட்கிறாள், பக்கத்து வீட்டுக்கு போக போனாம அங்க சரியில்லை என்று சொன்னேன். கேட்கிறாளே இல்லை. ஒரு 10-11 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். பொம்பளை பிள்ளை, காத்தோடனே 2 அறை போடலாம் என்று தான் வந்தது. ஏன் தெரியும், அது பேய். அவளை அடிச்சும் கேட்கல, ஒன்று செய்தும் கேட்கல, பற பேய். அவளை கண்டோன்னு இப்படித்தான் சொன்னான். இவளை விட்டு நடவழியால இவளை பக்கத்து வீட்டுக்கு கொண்டு போற பேய் நட, இவளை விட்டு போ, வழிய வீட்டை விட்டு போ, இலங்கை விட்டு போ, கெட் அவுட் அப்படி சொல்லிட்டு நான் முழுக்க வந்துட்டேன். பிள்ளைகளுக்குள்ளே உள்ளே போய் பதுங்கி இருந்து பெற்றாருக்கு கீழ்படியாம பண்ணி சில பிள்ளைகள் கண்டிச்ச உடனே கேட்டது கொடுக்காத நேரத்தில் தலை போய் முட்டு முட்டண்டு முட்டு சுவரோட, நானுக்கு பல தடவை கண்டிருக்கிறேன். கோபத்தில் அந்த பேய் உள்ளுக்கு இருந்து ஒரு ஊழியக்காரன் சொல்ல கேள்விப்பட்டேன். Don't judge the power of the evil spirit by looking at the little child. Chinna pullaye alava paathittu thottatha andha pullaikku ullaga irukkira pey adanudaiya valamai eppadi pattadhu enna thirukkas pannum enna maadhiri adu artham pidikkum endu judge pannave nyayam theekkade. அது
என்னத்துக்காக வந்தது? கற்பத்திலையா, பிறந்த நேரமா, நீ புருஷனும் சண்டை பிடிக்கிற நேரமா, அல்லது நீ பிறந்தவன கொண்டே முண்டத்திட்ட வித்த நேரமா? அது நமக்கு தெரியாது. That was not my study today. So, பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. மனுஷனுக்கு இப்பொழுது தேவை மதம் அல்ல, மனுஷனுக்கு தேவை வாழ்க்கை. வாழ்க்கை எழுந்தான். ஆக்சுவலி பாவத்தினாலே அவன் எழுந்தது. தேவனுடைய வாழ்க்கை ஆளுகை, தேவனுடைய சந்தோஷமான இடமாகிய ஏதேன், அவரோடு நெருங்கி உறவாடும் வாழ்க்கை இழந்து போனான். ஏதேனால் துரத்தப்பட்டான். ஏதேன் என்றால் சந்தோஷம். மரணம் அவனை ஆட்கொண்டது. தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான். அவன் எடுத்துக்கொண்ட வழிதான் மதம். ஆனாலும் தேவன் எப்படியாக தம்முடைய இரத்தத்தினூடாக வர வேண்டும் என்று அவர் இரக்கத்தினாலே நிச்சயம் ஆதாமுக்கு சொல்லி இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆபேல் இரத்தத்தினூடாகவே அவர் அண்டை போனார். பிள்ளைகள் காலுங்கோ, திஸ் இஸ் த ட்ரூத். இரத்தத்தினூடாக, ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தினூடாக அவருக்கு அண்டை போனான் பலி செலுத்த. காயின் பெயின் வழியிலே போனான். மதம், அவர் கொடுத்த ஒழுங்கை பின்பற்றவில்லை. அவன் சில மரக்கறி வகைகளை அதெல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் பலி செலுத்தினான். நோ, கையிட்டு விதைக்கப்பட்ட செய்த காரியம். லெசன், பூமி ஏற்கனவே சபிக்கப்பட்டிருந்தது இல்லையா? அதிலே உள்ள பல வகைகள் மரக்கறிகளை கொண்டு போய் கொடுத்தான். சபிக்கப்பட்ட நிலத்திலே இருந்தது. இந்த ஆரம்ப அடிப்படை உண்மைகள் தெரியவில்லையானால் வேத வாக்கியங்களை ருசிக்க முடியாது. You should not go to the root. What happened? இப்ப ஆணி பேர் எங்கே இருக்கிறது? அமெரிக்கா தேர்தலில் தேடி கிண்டி கிண்டி கொண்டிருக்கிறார். எல்லாம் கிண்டுபடுது. கிழங்கு புடுங்குற நேரம் கிண்டுற மாதிரி உண்மை வெளியே வர வேணும். மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆதியிலே என்ன நடந்தது சொல்லி தேவன் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சோ, மரித்து போயிருந்தார்கள். மனுஷர்கள் மரித்தவர்களாய் பிறக்கிறார்கள். எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ லைக் ஜான் தி பேப்டிஸ்ட், யேஷுவா. பாவங்கள் மரணத்தை கொண்டு வந்தது. மனுஷன் மரணத்திலே ஜீவிக்கிறான். மனுஷன் குருட்டாட்டத்திலே ஜீவிக்கிறான். மனுஷனுக்கு தேவை வாழ்வு. That's why Yeshua said, I am life. நானே வாழ்க்கை. மனுஷன் வாழ்க்கையை இழந்தான். தேவனுடைய வாழ்க்கையை அவர் சொன்னார், நானே வாழ்க்கை. மீ உலக ஜனங்கள் ஜீவிக்கும் வாழ்க்கை எபேசியர் 2. மரணம் ஆட்கொண்டது. தங்கள் விழுந்து போன நிலையிலே யோசனையிலும் உணர்ச்சியிலும் கற்பனைகளிலும் விருப்பங்களிலும் வாஞ்சைகளிலும் மனக்கோட்டைகளிலும் பெருமைகளிலும் சிந்தனைகளிலும் இவைகள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். நாங்களும் நடத்தினோம். பவுல் கூட செய்வது இன்னதென்று தெரியாது. அப்படியான நிலையிலே தான் யூத மதத்தை பின்பற்றிய பவுல் யேசுவை பின்பற்றுகிறவர்களை சுவிசேஷர்களை கொண்டு போய் மரியல்ல போட்டுக் கொண்டிருந்தது. அவனுடைய தாப்பன் பே என்பதை அறியவில்லை. அவனுக்கு டாடியையும் மகனையும் தெரியவில்லை. அந்த நேரம் தமஸ்கு தெருவிலே கண்கள் திறக்கப்படும் வரை
The world is ruled, listen, I've said this many times, by dead men. உலகம் அனைத்தும் செத்து போன மனுஷர்களாலே உள்ளே மரணம் குடிகொண்டு இருக்கிற மனுஷர்களாலே தேவனுடைய வாழ்க்கை இல்லாமல் தேவனுடைய வெளிச்சம் இல்லாதவர்களாய் ஜீவித்து அதிபதிகளோ அதிகாரிகளோ பிரதம மந்திரிகளோ ஜனாதிபதிகளோ லெசன் ஆளுகிறார்கள். குருடர்கள் எப்படி ஆளுவது? அதான் எல்லா தேசங்களிலும் பயங்கர பிரச்சனை. நீதி உள்ள ஒரு 100% ஒரு அரசாங்கம் ஒரு ராஜ்யம் இருக்கிறதா? இல்லை. அதான் இரண்டாவது வருகையிலே அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் வந்து பூமியிலே நிலைநாட்டப்பட இருக்கிறது. இன் தி செகண்ட் கமிங் ஆஃப் தி மெஸ்ஸாயா இன் ஜெருசலம். Imagine people who are living without the light. The life of Yeshua the Messiah are the living dead. சரீரத்தில் உயிர் இருக்கிறது, உள்ளே nothing, dead. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய உண்மைக்கும் செத்து போனவர்கள் ஆகியவர்கள் நாங்கள் எல்லாரும் அப்படியாக இருந்தோம். அவரே வழி, அவரே உண்மை, அவரே வாழ்க்கை. இந்த பூமியிலே வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன என்பதை அவர் காண்பிக்க வரவில்லை. அவரே வாழ்க்கை, அவரே வாழ்க்கை. நாங்கள் முன்பே இருந்தத எபேசியர் 2:11 பார்ப்போம். எபேசியர் 2:11, bless your holy name, daddy, blessed be your name. ஆனபடியினால் முற்காலத்திலே மனுஷனுடைய ஸ்வாவத்தின்படி, மனுஷ மாமிசத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மனுஷனாயிருந்து கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களாய், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள், இருதயம் மாற்றப்படாத நீங்கள், அக்காலத்திலே முன்பு மெஷியாவை கிறிஸ்து சேராதவர்களும், உண்மைதானே, ஒரு கிராஸ் போட்ட போல அவர் அறிஞ்சாச்சா? இந்த மண்டபத்துக்கு முன்னால சிலுவையில் அறையப்பட்ட ஒரு சிறுவம் வெங்கலத்திலேயோ அல்லது இதுலேயோ செய்யப்பட, நீ கிறிஸ்தவனா அல்லது நீ அவரை அறிஞ்சிருக்கிறாயா? நோ. அக்காலத்திலே மெஷியாவை சேராதவர்களும் இஸ்ராயலினுடைய காணிய ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தங்களின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் யேசுவாண்டை சேராதவர்கள், யேசுவாவின் வெளிச்சம் கிடைக்காதவர்கள், நம்பிக்கையற்றவர்கள்.
யேசுவாவின் வெளிச்சம் கிடைத்தவர்கள், கண்கள் திறக்கப்பட்டவர்கள், பேயின் ராஜ்யத்திலிருந்து அவர்களது ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள், மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டவர்கள், ஜீவன் நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. என்ன அந்த ஜீவன் அந்த நம்பிக்கை? அவருடைய ராஜ்யம் வர இருக்கும் ராஜ்யம். தீத்து 1:12, The blessed hope of the coming of the Lord with his kingdom. அதுவே எங்கள் நம்பிக்கை. இந்த உலகம் இப்படியே போக முடியாது. சரி, இன்னமாக என்ன நடக்கிறது? கொள்ளை நோக்கி இதுக்கு மருந்து கண்டுபிடிக்க இன்னொன்று வந்தா? நாளை நடக்கிறது யார் அறிவார்? வேக்சின் எப்ப கண்டுபிடிக்கப்படும், கண்டுபிடித்தது எப்ப கொடுக்கப்படும், அதை எல்லாருக்கும் ஃபிட் பண்ணுமா? அதி உயர்ந்த தேவன் மட்டும் அறிவார், வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இந்த வாழ்க்கையை நம்பிக்கை வைக்கிறாயா? இந்த நியூஸ்ல நம்பிக்கை வைக்கிறாயா? ஏதான் நம்பி இருக்கிறாய்? உன் நம்பிக்கை என்ன? யேசுவாவையும் அவரது ராஜ்யத்தை நம்பி இருந்து அவருக்கு பின்னால் போகிறவர்கள் அவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாளாந்தம் இந்த வாழ்க்கையை வரித்து வருத்து அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு. வர இருக்கும் ராஜ்யம், there is going to be a millennium on earth. சாட்சி பூமியிலே எருசலேமிலே நடக்கும். 1000 வருஷம் முடிந்ததும் புதிய ஜெருசலேம் வானத்திலே இருந்து கீழே இறங்கி வரும். அந்த எருசலேம் இப்ப இவர்கள் ஒரு 50 மைல் 60 மைல் ஒன்று அங்காலக்கு கரைக்கு போயிருவோம். இங்கே இருந்து ஐ டோன்ட் நோ ஹபரன் குருநேகல் அதோடு சரி அங்கால புதிய எருசலேம் 1500 மைல்கள் 1500 மைல்கள் அகலம், 1500 மைல்கள் நீளம், 1500 மைல்கள் உயரம். ஏன் உயரம்? எனக்கு தெரியும். நான் பேசும் பொழுது இந்த வார்த்தை உள்ளே போகிறதா என்பதை பார்த்துக்கொள். காய்ச்சல் வந்தாக்களுக்கு ஒரு 4-5 நாள் ஒரு இளம் அப்படியா படுத்து கிடந்து எழுமி வாபல கொஞ்சமாவது சாப்பிடுன்னா சாப்பிடு. என்ன பச்சை தண்ணியா இருக்கு, ருசி இல்லை. ஆவிக்குரிய வருத்தம் இருக்கிற ஆக்களுக்கு நான் வாத்த கொடுக்கிற நேரம் அப்படித்தான் இருக்கு. வார்த்தை ருசிக்காது. தேவனுடைய நல்வார்த்தையை ருசித்தும் ஒரு நேரத்தில் ருசித்தாய். எபிரேயர் 6, அதன் பிறகு பக்க வழியாய் விழலாம். தேவன் இறக்கமுள்ளவர், மனம் திரும்பு. அவர் மனது உருகுவார். நம்பிக்கை இல்லாதவர்களும் அந்நியரும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள்.
பரிசேயர் சாதிச்சிய தேவன் உள்ளவர்களாக இருந்தார்களா? நோ. பவுலப்போஸ்தலனுக்கு தேவன் இருக்கவில்லை. யேசுவா சொன்னார், உன்னை துன்புறுத்துகிறவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்வதாக நினைப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் என்னையும் அறியவில்லை, என்னை அனுப்பிய டடியையும் அறியவில்லை. யோகனான் 16:1-3 and they oppose Yeshua. This is something astounding, shocking. They are teaching the word. என்ன பயங்கரமான ஆச்சரியமாக இருக்கிறது. மோசேயை நம்பினார்கள், அவன் எழுதிய வார்த்தையை நம்பினார்கள். யேசுவா கொண்டு வந்தார் உண்மை. கேட்க மாட்டோம், உனக்குள்ள பேய். மோசே எங்களுக்கு வார்த்தையை கொடுத்தார். மோசே நம்பினா என்ன நம்புவா? என்ன குறிச்சு தானே எழுதி வச்சிருந்தான். என்னக்கு தேவனிடத்திலேயும் உண்மையை கொண்டு வந்த மனுஷன் ஆகிய என்னை கொல்ல பார்க்கிறீர்கள்? பாருங்கூட தாப்பன், இப்படி எத்தனை போதர்கள், கடவுளின் ஊழியர்கள் எனப்பட்டவர் இலங்கை, இந்தியா, உலகம் எங்குமே இருக்கிறார்கள். தங்கள் தாப்பன் யார் என்பதை அறியாது. அப்படி ஒரு கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம், பரிசுத்தாவி. நடியும் இல்லை, மகனும் இல்லை. போ, நம்முடைய ஆக்கியம் டாடியோடும் மகனோடும். டாடி ஆவியா இருக்கிறார், பரிசுத்தாவி. ட்ரினிட்டி தெரிய போதனை நம்புகிறார்கள். டாடி பரிசுத்தாவி அல்ல. ஒரு மூன்றாம் ஆள் என்கிற ஒரு ஆள் நாங்கள் கண்டுபிடித்தோம். நாங்கள் கண்டுக்குட்டியை பெற்றோம். கண்டுக்குட்டி செய்யவில்லை, எங்களிடத்தில் இருந்து பிறந்தது. கிறிஸ்டியன் கண்டிக்குட்டி, கண்டியில் கண்டுக்குட்டி. மூன்று தவர்கள், அதுக்கு பிறகு ஒரே தவறுதான். எல்லாம் பாதாளத்தின் வஞ்சிப்பு. தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது மெஷியா யேசுவாவுக்குள் மெஷியாவின் இரத்தத்தினாலே கிட்டடியாய் வந்தீர்கள், சமீபமானீர்கள். நான் இடைக்கிட கதைக்கிற பாஷையில் பேசுவேன், உனக்கு விளங்கும்படியாக. நான் நாலாம் அதிகாரத்துக்கு போவோம். எபேசியர் சொமரணம் பிரிவு மனுஷனுக்குள்ளே இருந்தது பாவத்தினால். பாவத்தின் சம்பளம் முடிவு மரணம். பாவம் கொண்டு வந்தது மரணத்தை, பிரிவை. ரோமர் 6:23 யேசுவா கொண்டு வந்தார் நித்திய வாழ்வை. தேவன் கொடுத்த ஈவு யேசுவாவின் மூலம், இட்டர்னல் லைஃப், கிங்டம் லைஃப். அதுதான் ஆதாமுக்கு ப்ராமிஸ் பண்ணது. ஆதாம் அதைத்தான் பெற்றிருக்க வேண்டும், பாவம் செய்யாதிருந்தால். மனுஷர்களுக்கு தேவை தெரியாதது, கடந்து போனது அங்கேமுகமாக, வழி தெரியவில்லை. மதங்கள் வந்தது. மகன் வந்து சொன்னார், நானே வழி, அங்கே இங்க போகாத, நானே உண்மை,
மனுஷர்களுடைய போதனைகள் அல்ல. I am the truth. அவரது வார்த்தை, அவரது டோரா, அவரது கட்டளைகள், அவரது கற்பனைகள், அவரது ஒழுங்குகள் எல்லாமே உண்மை. ஆதலால் எஜமானுக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே ஜீவிக்கிறது போல நீங்கள் இனி நடவாதீர்கள், ஜீவிக்காதிருங்கள். இனிமேல் அப்படி ஜீவிக்க வேண்டாம். புறஜாதிகளுக்குள்ளே இருக்கும் பொழுது நாங்கள் எங்கள் வீணான சிந்தனையிலே நாங்கள் ஜீவித்தோம், நடந்தோம் என்றால் ஜீவித்தோம். அப்படி இனி ஜீவிக்க வேண்டாம். எங்கள் சிந்தனைகள் வீணான சிந்தனைகள் என்று தேவன் அறிவார். ஆனால் அவரது வார்த்தைக்கு ஏற்றபடி சிந்திக்க ஆரம்பித்தால் அது வீணான சிந்தனை அல்ல. அவரது வார்த்தைக்கு சார்பாக இந்த வார்த்தையின்படி பேசாவிட்டால் அவர்களிடத்தில் விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. ஏசாயா 8:18-19:20. இனி நீங்கள் வீணான சிந்தனையிலே ஜீவிக்காதிருங்கள். அவர்கள் புத்தியிலே இருதயத்திலே இருள் அடைந்து அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால். ஏன் இருதய கடினம்? பெருமை, பாவம் கடினத்தை கொண்டு வந்தது. இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, இக்னரன்ஸ், அறியாமையினாலே இனியே நான் முண்டத்துக்கு பின்னால் போயிருந்தோம். ஒரு களி அடுப்பு செய்ய சட்டிபானை செய்ய உபயோகிக்கப்படுகிறது. அதே களியால் ஒரு உருவத்தை செய்து நீ தான் தேவன் என்று மனுஷன் கும்பிடுகிறான். நான் சொல்ல இல்லை, அது உயர்ந்த தேவன். அதைத்தானே இன்றைக்கும் செய்கிறான். களியால அல்லது இரும்பால அல்லது வெங்கலத்தால செய்து நீயே என்னை உருவாக்கினாய் என்று கும்பிடுறான். கண்ணிருந்தும் காணாத சுருவங்கள், காதிருந்தும் கேட்காத சுருவங்கள், காலிருந்தும் நடக்காத சுருவங்கள், நீயே என்னை பெற்றெடுத்தாய், நீயே என் தேவன் என்று சொல்லி அதுக்கு முன்ன முகம் குப்புற விழுகிறான். இதை வடிவாக சொல்லி இருக்கிறார் ஏசாயா. அவன் காண்பிக்கிறேன், ஏசாயா 1 வசனத்தை மட்டும் சொல்றீங்கள். இதுதான் மரண இருள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடிக்கு அவர்கள் கண்களும், உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 44:18-19. அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன், அதன் தழலின் மேல் நெருப்பின் மேல் அப்பத்தையும் ரொட்டியை சுட்டு இறைச்சியையும் பொறிச்சு சாப்பிட்டேன். அதன் மீதியான தொண்டை நான் அருவறுப்பான ஒரு சுருவத்தை செய்யலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதிலே அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாத்திரம் அறிவும் சொரணை இல்லை. Yeah, what's a churani is?
So that is that. உணர்வு இல்லாதவர்களும் எபேசியர் 4:19 சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காமவியாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களும் இவ்விதமாய் மெஷியாவை கற்றுக்கொள்ளவில்லை. யேசுவா சொன்னார் 11:28 என்னிடத்திலே இருந்து கற்றுக்கொள்ளுங்கள், சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் நான் இருக்கிறேன். யேசுவா டாடியை பின்பற்றினார். அவர் சொல்கிறார், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் என் டாடியின் கட்டளைகளிலே கீழ்ப்படிந்து அவர்களே அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். Now these things, what I am teaching you so that you can understand, take it in, ullai eduthu inda velichathai nee mattavargalukku velichamai irukkumadikku andha petrukonda velichathai kodukkuradhukku inda adippadai unmaigalum unakku thevai. Even my telephone or thalumaarum pillaikku adhen ipdi ipdi endu kettal sollakoodiyadhaga உன் வெளிச்சம் வெளியிலே வரக்கூடியதாக. You must be able to teach, not just receive the message. So, தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு வழியை தப்பவிட்டு அவர் அண்டை போகும் வழியை தெரியாமல் யேசுவா யார் என்பது தெரியாமல் அவர் ஏன் வந்தது என்று தெரியாமல் மறுபடியும் ஏன் வருகிறார் என்று தெரியாமல் எத்தனை பேர் தடுமாறுகிறார்கள். அவர் இல்லாமல் தேவனற்றவர்களாய் அவர்கள் கண்டது பிறந்து வளர்ந்த நேரம் தொடக்கம் இருந்த அவர்களது மதம். இது உனக்கு தெரியாதா? எத்தனை பேர் தேவை, எத்தனை பேர் தேவை வேலையாட்களாக. அறுவடை மீதி வேலையாட்களோ சொற்பம். Now watch. So the real crux of the ministry, ஊழியத்தின் அடிப்படையான ஆழமான உண்மை எது? அவரது வேலையும் பவுலை அவர் அழைத்த நேரத்தில் சொன்னார், This has stayed with me. God is my witness. He knows that I'm not lying. நான் பொய் சொல்லவில்லை என்பதை அவருக்கு தெரியும். 82-81 அவரை வெளிச்சம் பெற்று 82 தொடக்கமாக இவை என் இருதயத்திலே இருந்தது. இன்று வரை அப்போஸ்தலர் 26 ஊழியம் என்றால் என்ன? ஜனங்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களை எங்கே கொண்டு வர வேணும்? பவுல் யேசுவா நேரடியாக அவனோட பேசினதை குறித்து சொல்ல போறான். அப்போஸ்தலர் 26 I hope this sink inside your heart. This will sink. ஈயத்த போல தண்ணீர் தாழ்ற மாதிரி உள்ளுக்கு போவானோ. வார்த்தையின் உட்பிரவேசம் வெளிச்சம் தந்து. நவாச் அப்போஸ்தலர் 26:11 சகல ஜபாலயங்களிலும் நான் அவைகளை அநேக நேரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் யேசுவாவை மறுதளிக்க பவுல் சொல்லுகிறான், அவர்கள் பேரில் மூக்கவரி கொண்டவனாய். அப்படியே யேசுவாவின் சிகிச்சைகள் மேல் மூர்க்க வரி கொண்டவனாய். இந்த மூர்க்க வரி அவனுக்குள்ளாக யார் கொண்டு வச்சிருப்பாங்க? பேய்.
இப்ப மொட்டை கடிச்சு விழுகிற மாதிரி, கல்லு விழுகிற மாதிரி அங்கேயா போறீங்க? வங்கிப்பு பாலுக்கு டரியையும் தெரியவில்லை, மகனையும் தெரியவில்லை. தேவன் அற்றவனாக இருந்தான். வேத வாக்கியங்களை 14 வருஷம் படித்தான். I don't know, every time I think about it, it's just shocking. மூக்கவழி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும், டமாஸ்கஸ், சீரியா, அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குக்கு போகும் பொழுது, டமாஸ்கஸ் ரோட், மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒரு ஒளி வானத்தில் இருந்த என்னையும் என்னோட கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த பொழுது, சோல் சோல், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினம் என்று எபிரிய பாஷையிலே என்னோட சொல்லுகிற ஒரு குரலை கேட்டேன். அந்த குரல் என்ன பாஷையை பேசியது? ஹீப்ரூ லாங்குவேஜ், எபிரிய பாஷையிலே. இவன் ஒரு எபிரியன், பேசியது யேசுவா பார் என்ற ஒரு குரலை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதுக்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு, நௌ யேசுவா நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றினில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போறவைகளையும் குறித்து உன்னை வேலைக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காக உனக்கு என்னை காண்பித்தேன். உன் சுய ஜனங்கள் இடத்திலே இருந்தும், புறஜாதிகள் இடத்திலே இருந்தும் உன்னை விடுதலையாக்கி, அவர்கள் பேசுவது யேசுவா, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், அவர் மட்டில் மட்டும்தான் பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என் பெயரினாலே எல்லா இடத்திலும் அறிவிக்கப்பட வேண்டும். லூக்கா 24. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம் அது எது? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு சுதந்திரம் ராஜ்யம். அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள், ராஜ்யத்திலே அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். எருசலேமிலே சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள், வாட்ச், ஹியர் கம்ஸ் தி ஸ்டெப்ஸ், தே ஸ்டே வித் மீ ஆல் தி டைம். இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு, ஏதாவது மதம் இங்கே கூறப்படுகிறதா? இருள் பிசாசின் ராஜ்யம், பிசாசின் வஞ்சிப்பு, பிசாசின் போதனை, பிசாசின் ஊழியர்கள், பிசாசின் கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட பிசாசின் அநேக சபைகள் இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கும், பிசாசின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும், அவனுடைய வல்லமையை விட்டு, வந்த பவர் ஆஃப் சைட்டன், யேசுவாவின் வெளிச்சம் கிடைக்காதவர்கள், அவரது அதிகாரத்துக்கு உட்படாதவர்கள் அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறார்கள், அவனுடைய வல்லமைக்கு கீழே இருக்கிறார்கள். தேவஜனமாயும் இருக்கலாம், அறியாமையினாலே, அறியாமையினாலே. அப்ப தாய் சொன்ன மாதிரி, இந்த பிள்ளை அடிக்க அடிக்க பாடியதில்லை, பிள்ளைக்குள்ள பேய் பேய் பேய், நீ பேய்களுக்கு நீ அறிஞ்சிருக்க வேண்டும்.
அல்லது உன்னை ஆராய்ந்து பார், எங்க கொண்டு போனாய், என்ன செய்தாய், புருஷன் என்ன செய்தான், பிள்ளைக்கு முன்னால என்ன யுத்தம் நடத்தினீர்கள், என்ன காரியம் செய்தீர்கள், அந்த பாவத்து வழி திறக்கப்பட்டு அந்த பிள்ளைக்குள்ள வந்த அந்த பாம்பு பூந்தது, ஏன் அது போகுதில்ல. இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு, பிசாசின் அதிகாரத்தை வல்லமையை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன். எப்படிப்பட்டதான சரியான ஒரு நேரத்திலே இந்த சிபி கரண்ட் இல்லாம போனது. காதுள்ளவன் கேட்க கடவான். இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கும் பிசாசின் வல்லமையை விட்டு தேவனிடத்துக்கும், யோகனான் ஐந்தாம் அதிகாரத்திலே யூதர்களோடு பேசும்பொழுது சொன்னார், ஒருவன் என்னை விசுவாசித்தால், கீழ்ப்படிந்தால், என்னை பின்பற்றினால், அவன் மரணத்தை விட்டு ஜீவனுக்குள் உட்பட்டாயிற்று. மரணத்தை விட்டு இந்த உலக வாழ்க்கை, தேவனற்ற வாழ்க்கையை விட்டு தேவனுடைய வாழ்க்கை ஜீவனுக்குள் உட்பட்டாயிற்று. நாங்கள் ஜீவிக்க வேண்டிய வாழ்க்கை உலக வாழ்க்கை போலி, பிசாசு டிசைன் பண்ண வாழ்க்கை. எபேசியர் 2, எபேசியர் 4 17 18, எபேசியர் 2 17 18, முற்காலத்திலே தேவனற்றவர்களாய், மெஷியாற்றவர்களாய், வாக்கு தத்தம் இல்லாதவர்களாய், காணி ஆட்சிக்கு இஸ்ரேலின் புறம்பானவர்களாய், நம்பிக்கை இல்லாதவர்களாய் நாம் ஜீவித்தோம். ஆனால் கிறிஸ்தவர்களாய் இருந்தோம். சாச்சண்டி சொல்லி ஒரு கூட்டத்துக்கு போனோம், இன்னமும் போய் கொண்டிருக்கிறார்கள். Yeah. So these things, this is what you cross over from death to life, from the power of Satan to the power of God, from darkness to light. இதிலே சில செய்திகள் ஆரம்பத்திலேயே 90 ஆண்டுக்கு முதல் வெளியிட்டு அது சிங்களத்திலேயும் இருக்கிறது. சிங்களம் தெரிஞ்சவர்கள் தமிழ் உனக்கு தெரியுமானால் சிங்களீஸ் மெசேஜஸுக்கு கீழே எங்களோட வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் பார்க்கலாம். யூ நோ ஹவ் டு கோ டு அவர் வெப்சைட். தேர் யூ கோ, யூ டைப் இன் தி கூகுள் WOPM ஸ்ரீலங்கா, தென் யூ வில் கெட். இரண்டாயிரத்துக்கு பிறகு வந்த செய்திகள், அதுக்கு முதல் இருந்த செய்திகளும் இருக்குது. So as you go on clicking to download free, you can get those things. And online also you can listen in that.
ஆடியோ மெசேஜ், வீடியோ மெசேஜ் நீங்கள் கேட்கலாம். சோ பவுலை அனுப்பியது யேசுவாவும் மதங்களை மாற்றலாம், அவனே மதத்தில் இருந்தாலே. இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கும், பிசாசின் அதிகாரத்தை வல்லமையை விட்டு தேவனிடத்துக்கும், மரணத்தை விட்டு, மரணம் இந்த வாழ்க்கை, தேவனற்ற வாழ்க்கை, மெஷியா இல்லாத வாழ்க்கை விட்டு, மரணத்தை விட்டு ஜீவனுக்கு அவர் கொடுக்கும் வாழ்க்கை, அவருக்கு பின்னாலே நானே வாழ்க்கை. யேசுவாவை பின்பற்றுகிறது என்றால் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுவது, அவர் அழைத்த வாழ்க்கையை பின்பற்றுவது. Following Yeshua is following life ordained by Elohim. Get it? அதுதான் களி கூறுதல், அதுதான் சமாதானம், அதுதான் சந்தோஷம், பரபரப்பு, அதுதான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் அந்த விதையின் வாழ்க்கை, அதுதான் அந்த அற்புதமான வாழ்க்கை, அந்த விதையின் புதிய உயிர் வெளியே வருவது, புதிய வாழ்க்கை. நீ கேள்விப்பட்ட ஒரு சொல், புதிய ஆரம்பம், a new beginning. அவரே உண்மை, அவரே வழி, அவரே வாழ்க்கை. He is life. அவரே வாழ்க்கை. அவருக்குள் வாழ்க்கை இருந்தது, ஜீவன். அந்த வாழ்க்கை, listen, மனுஷ நீ லோம்பு போட்டோ அல்லது என்னையோ கன்னியாசிரி மடத்திலையோ அங்க அது உன்னோட, அதுக்கு தேவன் அழைக்கவில்லை. அப்ப நாயக்கருமே சொல்லியிருப்பார், உடுப்பு தையுங்கள் முதலில். அவன் டைம் இஸ் Receive the blessings now. Yabreka Yehovah always breaka. Yair Yehovah Panaveliyeka Vyuneka. Isayah Yehovah Panaveliyeka Vyzamika Shalom. Yahweh Yehovah Ungle Asirvadit Ungle Kaparaka. Yehovah Ungle Meldamadu Muvati Prahasika Chedu Ungle Udu Kiribaya Yirparaka. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து பலிப்பதாக. Till we meet tomorrow, God bless you. உண்மையிலும் தாழ்மையிலும் இறக்கத்திலும் நடந்து கொள்ளுங்கள். God willing, tomorrow. Bye for now.